எல்லாருக்கும் வணக்கங்க. சபிதா ஸ்ரீனிவாசன் சேனலுக்கு உங்களை எல்லாத்தையும் அன்போடு வரவேற்கிறேன். என்னால் கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல, சில காரணங்கள்னால நான் வீடியோ போடலை. இனிமேல் வந்துட்டு அப்பப்போ கண்டிப்பாக முக்கியமான வீடியோவில் போட பார்க்குறேங்க. ரெகுலராகவும் உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்க பார்க்குறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மினியேச்சர் குக்கிங் செட் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்குது. அவரோட பேர் வந்துட்டு பாபுங்க. இவர் வந்து ராம்ராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகளுக்கு கீழே வந்துட்டு கடை வச்சுருக்காரு. இது வந்து ரோட் சைட் கடை தாங்க. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குமரன் தங்க மாளிகை, அதுக்கப்புறம் சரவண பவன் ஹோட்டல்லாம் இருக்குங்க. பர்ஃபெக்டாக சொல்லணும்னா கரெக்டாக அவர் ராம்ராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகளுக்கு கீழேயே தாங்க அவர் கடை போட்டுக்கு வந்திருக்காரு. அவரோட நேம் வந்து பாபு. அவரோட காண்டாக்ட் நம்பரும் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோவில் நீங்கள் அவர் என்னென்ன பொருள் வச்சுருக்காரு, அப்புறம் என்னென்ன ப்ரைஸில் அவர் வந்து வச்சுருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். வாங்க, ஒவ்வொரு பொருள் வந்துட்டு என்னென்ன விலைங்கிறத இதில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் தட்டம்லாம் இருக்குதுங்க. இந்த குட்டி குட்டி பவுல் இருக்கிற இந்த தட்டமெல்லாம் தட்டமாட்டிருக்குதுங்க. இந்த பவுல் மாதிரி இருக்குது, இதெல்லாமே 5 ரூபா தாங்க. இந்த தட்டம், அதுக்கப்புறம் இந்த பூ டிசைன் போட்ட பூ போட்ட தட்டம், இது எல்லாமே 5 ரூபா தாங்க. இந்த பவுலு எல்லாமே 5 ரூபா தாங்க. அடுத்து பூரிக்கட்டை, அப்புறம் வந்து தயிர் கடையிற மத்தெல்லாம் இருக்குதுங்க. இதெல்லாம் செட்டோட 10 ரூபாய்ங்க. பூரிக்கட்டை வந்துட்டு அந்த தேய்க்கிறதும் இருக்குது, அதெல்லாம் சேர்த்து 10 ரூபா. தயிர் கடையிற மத்து மட்டும் இருக்குங்க, அது 10 ரூபா. இந்த குட்டி பவுல் இருக்குல்லங்க, அது வந்து 5 ரூபா. இந்த தட்டம் 5 ரூபா தான். அதுக்கப்புறம் வந்து அருகாமனை வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க, கலர் கலராக இருந்துச்சு அருகாமனை. அது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 10 ரூபாங்க. இந்த கரண்டிகை இது எல்லாமே 5 ரூபாங்க. இந்த கரண்டிகை தாளிக்கிற கரண்டி, அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் வடிக்கிற கரண்டி, இந்த மாதிரிக்கெல்லாம் 5 ரூபாங்க. அடுத்து இந்த பவுல் வந்து 10 ரூபாங்க. இந்த தட்டம் அதே மாதிரி தான், அலுமினிய தட்டை 10 ரூபா. இந்த டீ குடிக்கிற டம்ளர் மாதிரி இருக்குது, இதுவும் 10 ரூபா. தாளிப்பு கரண்டி மாதிரி இருக்குது, இதுவும் 10 ரூபா தாங்க. அடுத்து மிக்ஸிங்க. மிக்ஸி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது, இது வந்து 40 ரூபாங்க. இந்த குக்கரும் அது மாதிரி தான் 40 ரூபா. க்ரீன் கலரில், ப்ளூ கலரில், பிங்க் கலரில், இந்த மாதிரி கலர் கலராக இருக்குது. இது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து அடுப்பில் வைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க, பிளாஸ்டிக் இருக்கிறங்காட்டி மெல்ட் ஆயிரும். சும்மா குழந்தைங்க ஜஸ்ட் வந்து விளையாடுறதுக்காக தான், அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அடுப்பில் இது வச்சிட போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த குக்கரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹார்ட் இது கேரியர் மாதிரி இருக்குதுங்க, கேரியர் செட்டு. இது வந்துட்டு 40 ரூபாங்க. இந்த வாளியெல்லாம் வந்துட்டு 100 ரூபா வருதுங்க. வாளியெல்லாம் 100 ரூபா வருதுங்க. பெரிய தூக்கு வாளி மாதிரி இருக்குது, அது வந்து மினியேச்சர் குக்கிங் செட்லேயும் இல்லைங்க, கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதுக்கடுத்து வந்துட்டு கிரைண்டர் இருக்குதுங்க. கிரைண்டர் வந்து 50 ரூபா. ரொம்ப அழகாக இருக்குங்க கிரைண்டரு. அதுக்கப்புறம் இந்த பால் தூக்கு வாளி மாதிரி இருக்குது, இது வந்துட்டு 50 ரூபாங்க. இந்த இது வந்து நல்லா கெட்டியாக திக்காக நல்லா இருக்குங்க, கொஞ்சம் வெயிட்டாக நல்லாயிருக்கு. இது வந்துட்டு இந்த சாம்பார் குழம்பு ரசம் இந்த மாதிரி இது, அது 60 ரூபா வருதுங்க. ஒரு செட்டு வந்து 60 ரூபா வருது. அதுக்கப்புறம் இந்த அடுப்பு வந்துட்டு 140 ரூபா வருதுங்க. இந்த அடுப்பு ரொம்ப அழகாக இருக்குது. மசாலா பொடி டப்பா இருக்குதுங்க, இது வந்து 10 ரூபா. அதுக்கப்புறம் ஹாட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குதுங்க, இது வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்கவே, இது வந்து 50 ரூபா தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு 20 ஐட்டம் நிறைய இருக்குதுங்க. அதுக்கப்புறம் ஒரு குடை மாதிரி இருக்குதுங்க, அழகாக குடை தோண்டி மாதிரி இருக்குதுங்க. அதுக்கப்புறம் வாளி மாதிரி இருக்குது, எண்ணெய் தூக்கு மாதிரி இருக்குதுங்க. அதுக்கப்புறம் டம்ளர் மாதிரி இருக்குது. அப்புறம் குட்டி குட்டி அடுப்பு அழகாக இருக்குங்க, குட்டி குட்டி அடுப்புலாம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து அலுமினிய பாத்திரமும் இருக்குதுங்க. இந்த அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி வந்து 40 ரூபாயில் காமிச்சிடலங்க அப்படியா, இப்போ வந்து 20 ரூபாயில் மிக்ஸி இருக்குதுங்க. அதெல்லாம் வந்துட்டு 20 ரூபா தாங்க இந்த பக்கம். அதுக்கப்புறம் வந்து கேஸ் அடுப்பு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் சிலிண்ட்ரு, அப்புறம் அதை விட கொஞ்சம் குட்டி ஹாட் பாக்ஸ் மாதிரி இருக்குதுங்க, வாளி மாதிரி இருக்குது. சேர் வந்து கலர் கலராக இருக்குதுங்க, ரொம்ப அழகாக இருக்குது. பால் தூக்கு மாதிரி இருக்குது, இதெல்லாம் வந்து 30 ரூபாய்ங்க. இதெல்லாமே பார்க்குறக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குதுங்க. அந்த குக்கர் வச்சு இந்த கேஸ் அடுப்பு மேலே வச்சு நீங்கள் குழந்தைங்க வந்து விளையாடும் போது நமக்கே பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்குதுங்க. எல்லாமே செட்டப்பாக ரொம்ப நீட்டாக இருக்குது, சிலிண்டரோடவே இருக்குது, அழகாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் வந்து கூடுங்க, 100 ரூபாய்க்கு மேலே தான். இது வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்கிற டிஃபன் பாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த பால் தூக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈய வடைச்சட்டி இந்த மாதிரிலாம் இருக்குங்க, அதெல்லாம் 100 ரூபாய்க்கு மேலே. அடுத்து வந்து அவர்கிட்ட வேறு ஏதாச்சும் இருக்கான்னு நாங்கள் கேட்டேங்க. இப்போ வந்து இந்த ஒரு வாஷிங் மிஷின் எடுத்து காமிச்சிருக்காருங்க, பார்க்குறதுக்கு பாருங்கள். இது பிங்க் கலர் வாஷிங் மிஷின், ஓப்பன் பண்ணி காமிக்கிறாரு. 250 ரூபா ப்ரைஸ் வந்து சொன்னாருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ செட்டோட ஒன்று இருக்குங்க. இதில் வந்து இரும்பு தாங்க எல்லாமே, அருகாமனை, அதுக்கப்புறம் தோசைக்கல், தோசை கரண்டி, அப்புறம் நார்மலாக தாளிக்கிற கரண்டி, பணியாரக்கல், அப்புறம் ஆப்பக்கல், பூரி சுடுற கட்டை, எல்லாம் சேர்த்து இது செட்டாக இருக்குங்க. எல்லாமே இரும்பு, கொஞ்சம் வெயிட்டாக நல்லா இருக்குங்க. இது வந்து 1200 ரூபா சொன்னாருங்க. அடுத்து வந்துட்டு பீரோ காமிச்சாருங்க, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது நம்ம ரியல் பீரோ மாதிரியே கண்ணாடியெல்லாம் வச்சு பூட்டெல்லாம் பூட்டிக்கிற மாதிரி சாவியோடு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க.
ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோம்னா மேலே வந்து காயின்ஸ் போட்டுக்கிற மாதிரி கீழே வந்து நோட்டு போட்டுக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அப்படி தான் வந்துச்சு இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மொத்தம் 300 ரூபாய்க்கு அந்த மாதிரி இருந்துச்சு. மேலே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட குட்டி குட்டி ட்ரெஸ் அதெல்லாம் கூட வச்சுக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 250 ரூபா. அடுத்து வந்து இந்த பூ போட்டு செலவு பட்டிங்க, இது பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா குவாலிட்டியாக வெயிட்டாக இருக்குங்க. இதோட ப்ரைஸ் வந்து 100 ரூபா. இதோட இவ்வளோதாங்க முடிஞ்சது. இவர்கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். இவருடைய நம்பரும் அதுக்கப்புறம் இவர் எங்கே கடை போட்டிருக்காங்கிற அட்ரெஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன், லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துட்டு போயிட்டு வாங்கிக்கோங்க. அப்படி அவர் இருக்காரா இல்லையான்னு உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் அவரோட காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன், அது நீங்கள் ஃபோன் பண்ணி பார்த்துட்டு போய் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், அதே மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். குழந்தைகளுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். மறக்காமல் சபிதா ஸ்ரீனிவாசன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கொஞ்ச நாளாக என்னால் வீடியோ போட முடியல, இனி தொடர்ந்து கண்டிப்பாக போட பார்க்குறேங்க. மறக்காமல் என்னோடய சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.